ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சூப்பு தாங்க செய்ய போகிறேன். அது எதுலன்னா முருங்கைக்கீரை தான். அந்த முருங்கைக்கீரை நான் நேற்று வாங்கியிருந்தேன். அதை வந்து பொரியல் பண்ணிவிட்டு அதோடய தண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். இதில் நான் ஒரு வாட்டி சூப்பு பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த சூப் ரெசிபி வீடியோக்காக தான் எடுக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நல்லா கழுவிருக்கேன் பாருங்கள். இது கழுவுனதை இதில் போடப்படேன். இந்த தண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும், சரிங்களா? தண்டு போட்டேன். அப்புறம் கொஞ்சம் போல் மிளகு, ஒரு கொஞ்சம் முழு மிளகாவை போடுறேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், சரிங்களா? அப்புறம் ரெண்டு தக்காளி, ரெண்டு தக்காளி, ஒரு 10 சின்னவங்க. சூப்புக்கே நீங்கள் சின்னவங்க போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, இவ்வளோதாங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஒரு 5 விசில் விட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். இங்கே பார்த்தீங்களா, மூங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு, இது காலையில் தான் நான் குடிக்க போகிறேன், இப்போ குடிக்கலை, காலையிலேக்கு தான். சூப்பு இப்போ வச்சிட்டோம்னா நைட்டெல்லாம் நல்லா இறங்கி காலையில் சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பு. நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த சூப்பு தாங்க குடித்தோம். அப்போது ரொம்ப நல்லா இருந்தது இந்த சூப்பு. எப்பப்போ நான் முருங்கைக்கீரை வாங்குறேனோ அப்போல்லாம் இந்த தண்டெல்லாம் முன்னாடி தூக்கி போட்டுருவேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அதை போடாதீங்க, இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. ஏசா அதிலேருந்து நான் வந்து முருங்கைக்கீரை வாங்கினா இந்த தண்டை நான் தூக்கி போடுறதில்ல, ஒரு நாள் சூப் வச்சு குடிச்சிடுறது. அந்த தண்டு சூப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு அரை ஸ்பூன் உள்ள மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் போல உப்பு போடப்படுறேன் இப்போவே, ஏன்னா தண்டில் உப்பு இறங்கணும்ல, அதனால் ஒரு அரை உப்பு தான் இப்போ போடப்படுறேன். இவ்வளோ தான் உப்பு போடப்படுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம். முருங்கைக்கீரை தண்டு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. உப்பு இப்போ நம்ம இதை மூடிடுறோம். 5 விசில் வந்தவரை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். காலையில் நான் வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். மூடிடுறேன். வெயிட் போட்டு 5 விசில், 5 விசில் போட்டு வெயிட்டை போட்டேன். 5 விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ நான் காலையில் உங்களுக்கு அதை வந்து அந்த சூப் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நேற்று நான் வந்து நைட்டுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, முருங்கை இந்த தண்டு போட்டு சூப் வச்சேன்னு. இதை வந்து நல்லா 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த குச்செல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த ஒரு பிளேட்டில் நான் போட்டுற போகிறேன். இது நல்லா சாறு இறங்கிச்சு. இதில் இருக்க வெங்காயம், தக்காளி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிடுமா? ஃபில்டர் பண்ணால் எப்படி இதெல்லாம் அடைச்சிக்கும்ல? இதெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ வந்து குச்சியெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் அந்த குச்சியெல்லாம் அதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தண்டு சன் தண்ணி, அதை நான் இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மீதி இருக்க குச்சின்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ குச்சி. குச்சி இருந்தால் நம்ம வந்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா கடைய முடியாது. அதுக்காக தான் நான் அந்த குச்சியெல்லாம் எடுத்துடுறேன். கோழிக்கு போட்டுறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள். பீட் இருந்ததுன்னா உங்ககிட்ட, என்கிட்ட கூட பீட்ரு கிடக்கு, அதை வச்சு பண்ணுறதுக்கு இதே பண்ணிடலாம். அதனால தான் நான் இதை இப்படி பண்ணுறேன். எலக்ட்ரிக் பீட்டர் அதை மாட்டணும். அது அப்புறம் அது கழுவுறது பேஜாராக இருக்கு. இப்போ நல்லா கடைஞ்சிட்டேன். நல்ல தக்காளி, பூண்டு, மிளகு எல்லாத்தையும் நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டேன். இப்போ இதை இதில் போட்டு உடைக்கிறேன். இப்போ இப்போ இதில் இருக்க குச்சியெல்லாம் வந்துடும். இந்த திப்பிலாம் இருக்குல்ல, இந்த தக்காளி தொளி, அப்புறம் வந்து மிளகு எல்லாம் நல்லா சாறு இறங்கி எவ்வளோ திப்பி வச்சு பார்த்தீங்களா. கோழி போட்டலாம்ல? ஆமாம், இதை இதில் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து சூடு பண்ண போகிறேன். கொஞ்சம் சூடாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே இது மத்தியானம் இல்லை காலையில் இப்போ ஒரு 11 மணி ஆகுது. டீ குடிக்கிறதுக்கு பதில் இப்போ இதை குடிக்க போகிறோம். காலில் வாக்கிங் போயிட்டு வந்து குடிக்க மறந்துட்டோம்ல, அது ஃபில்டர் பண்ணல, சுத்தமாக மறந்துட்டேன் நான்.
சரி இப்போதான் ஞாபகம் வந்துச்சு சரி எடுத்துறலாம் பாயில் ஆகணுமா கொஞ்சம் லைட்டா ரொம்ப பாயில் ஆகணும் லைட்டா சூடு குடிக்கிற சூடு இருந்தால் போதும் நான் அதை சூடு பண்ணிட்டு உங்ககிட்ட டம்ளரில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க சூப்பர் ஃபில்டர் பண்ணிட்டேன் லைட்டாக சூடும் பண்ணிட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை தான் நாங்கள் இப்போ குடிக்க போகிறோம் நீங்களும் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பு வந்து தக்காளி சூப்பு நிறைய இதில் நம்ம வெஜிடபிள் சூப்புலாம் பண்ணுறோம் ஆனால் அதை விட இந்த முருங்கை கீரை சூப்பு ரொம்ப நல்லது அந்த அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வைங்களேன் அந்த ஒரு டம்ளர் குடிச்சா போதுங்க ஒரு மாதிரி ஹெல்த்தியாகவே இருக்கும் நம்ம பாடியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முருங்கைக்கீரை அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இல்லை எப்பப்போ உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்குதோ அப்பப்போ செஞ்சுக்கோங்க நான் அப்படி தாங்க செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது இந்த சூப்பை போட்டு பார்த்துட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் பாய்.